அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. அடக்கத்தோடு வாழ்வோரின் மேன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொழுது படிந்த பரட்ட தலை கொண்ட வீட்டு வாசல்களில் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்விடம் தகுதியாலும் அந்தஸ்தாலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மேல் ஆணையிட்டு எதையேனும் கூறுவார்கள் என்றால் அல்லாஹ் அதை மெய்ப்படுத்தி விடுவான். இந்த நபி மொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 5116 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் பார்வையில் அற்பமாக தெரியும் எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்விடம் மரியாதைக்குரியவர்களாக இருக்கலாம். தலைக்கு எண்ணெய் தேய்க்காமலும் தலைவாரி கொள்ளாமலும் பரட்டை தலையோடு அவர்கள் இருப்பார்கள். அவர்களது தோற்றத்தை கண்டு மக்கள் தம் வீடுகளில் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களை வாசலிலேயே தடுத்து நிறுத்தி திரும்ப அனுப்பிவிடுவார்கள். உண்மையில் அவர்கள் தன்னுடைய இறையச்சம் நன்னடத்தை ஆகியவற்றால் அல்லாஹ்விடம் மதிப்புக்குள்ளானவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தாலோ அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிந்தாலோ அதை அல்லாஹு தாலா உடனே நிறைவேற்றி கொடுப்பான். எனவே வெளித்தோற்றத்தை கொண்டு யாரையும் தரம் குறைவாக எடை போட்டு அவர்களுக்கு ஒரு மரியாதை குறைவை ஏற்படுத்திவிடக்கூடாது. நபித்தோழர்களிலே பலரும் இப்படி பலகீனமான நிலையிலே அடக்கத்தோடு வாழ்ந்ததாக வரலாறுகள் எடுத்து சொல்கின்றது. அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களை தரம் குறைத்து எடை போட்டவர்கள் பின்னால் வருகின்ற காலத்திலே அவர்களுடைய மரியாதையையும் அந்தஸ்தையும் உணர்ந்து பாராட்டுகின்ற வகையிலே திகழ்ந்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஒருவர் நல்ல வணக்கசாலியாக இருப்பார், இறையச்சம் உள்ளவராக இருப்பார். அவருடைய வெளிப்புற தோற்றம் சற்று பார்ப்பதற்கு நமக்கு அருவறுக்கத்தக்க வகையிலே இருக்கலாம். ஒரு விதமான அழுக்கார்களோடு வெளிப்புற தோற்றத்தை நாம் பார்க்கலாம். இதுவெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தை நாம் எண்ணி பார்ப்பதற்கு ஒரு மைல்கல்லாக அமையாது. வெளிப்புற தோற்றம் வேறு, உள்ளம் என்பது வேறு. எனவே உள்ளத்திற்கும் இறைவனுக்கும் தான் தொடர்பு இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை இறை தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ தலைப்பட்டு வாழ்ந்து வருவார்கள். ஆனால் வெளிப்புற தோற்றத்திலே அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்களை நாம் இலகுவாக, லேசாக, சாதாரணமாக எடை போடக்கூடாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்லடியார்களை அறிந்து கொள்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.